ஸ்டைல் ஒன்னோட ஃபேஸ் ஆஃப் சென்னை 6th எடிஷனில் நான் அசோசியேட்டடாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பிக் பாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ ஒரு 6th எடிஷன்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவே ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னொருத்தவங்களோட டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரணும்னு பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ கங்க்ராட்ஸ் லதா மேம். அண்ட் இது வந்து ஃப்ரெஷ் ஃபேஸஸ், சென்னையில் இருக்க ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதில் வின் பண்ணுறவங்க லூஸ் பண்ணுறவங்கன்னு கிடையாது, வின்னிங் ஆர் லூசிங் இஸ் அ பார்ட். பட் இது வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். அண்ட் இது அவங்களோட டேலண்ட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல களமாக இருக்கு. இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். இல்லைங்க, அதான் இப்போது நம்ம ஒரு லைம் லைட்டில் வரணுன்னாலே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்சஸும் இருக்கும், நெகட்டிவான ரெஸ்பான்சஸும் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணுன்ற நினச்சா மட்டும்தான் நம்ம வர முடியும். ஸோ நான் வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே, நம்ம ஹாப்பியாக எம்ப்ரேஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி தான் இருந்தேன் நான். அண்ட் அதே மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் வெளியே வர்ற டைமில் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு, ஏகப்பட்ட மக்கள் ஆதரவு இருந்துச்சு, நல்ல ஓட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து நானாக இருந்தேன், அது ஒன்று தான். வேறு நடிச்சிட்டோ எதுவுமே இல்லை. நான் எப்படி வெளியே இருந்தேனோ அதே மாதிரி உள்ளே வந்தேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதை மாற்றிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நானாக இருந்தேன். அதனால தான் மேபி மக்களோட ஆதரவு இருந்துச்சு, அவங்கள ஒருத்தனா நான் என்னைய பார்த்தாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைங்க, நான் யாரையுமே பார்க்கவே இல்லை. எங்கே இங்கே இப்படி இன்டர்வியூஸ் தான் கொடுத்துட்ருக்கேன், எங்கே லவ் ப்ரப்போசலுக்கு போகிறது யாரையுமே பார்க்கல. ஆமாம், இதை வந்துருக்குன்னா அதை நான் சொல்லுங்கள். கண்டிப்பாக.